ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி டே. ஸோ அந்த எக்ஸ்பிரி டேக்கு உண்டான ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் நம்ம குளோபல் கியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நம்ம குளோபல் கியூஸ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம வந்து கொஞ்சம் அதை ப்ரொடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரொடிக்ட் பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷனில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ மணி வந்து நைட்டு 11 மணி ஆகுது. ஓகே, இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற டைம். ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டு தான். ஓகே, பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிரிட்டன் மட்டும் ஒரு 48 பாயிண்ட்ஸில் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய அந்த சிங்கப்பூர் நிஃப்டின்னு சொல்லுவாங்களே, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 20 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்னு சொல்லலாம், அதை நிஃப்டி ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிக்கி, அதை நிக்கி வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சைனாவில் வந்து ஹேங்ஸங் வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் கொரியன் மார்க்கெட்டும் நெகட்டிவ், மித்தபடி கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பார்க்க போனால் நம்ம மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன் மார்க்கெட் வந்து 250-240 வந்து பிரேக் பண்ணிச்சின்னா, பிரேக் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 170-180 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டு வந்து ரேஞ்ச் வந்துட்டு மார்க்கெட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு லிட்டில் நெகட்டிவ் வந்து மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. 19 பாயிண்ட் வந்து இன்றைக்கி 20 பாயிண்ட் நெகட்டிவில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. 700-213 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து 38 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, யூஎஸ் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுங்கிற விஷயத்தும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்தாக். ஸோ நாஸ்தாக் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி வந்து என்எஸ்சி அதே மாதிரி நாஸ்தாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாஸ்தாக் வந்து நேற்றும் அதோட நெகட்டிவாக தான் இருந்தது. நான் அதை வயசு முன்னே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆக போகுதுன்ட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கும் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அதோட நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் ஸ்டில்லும். ஸோ நீங்கள் ஒன் டே சார்ட்டில் பார்த்தாலுமே மார்க்கெட் வந்து இன்றைக்கி நெகட்டிவில் தான். ஸோ கண்டினியூஸாக அதோட என்னென்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் நேற்றும் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆச்சு, இன்றைக்கி நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து எஸ்என்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பின் டாப் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து மீன் இது ஹை. ஸோ இந்த ஹை இந்த பின் டாப் அந்த இது வந்த உடனே மார்க்கெட் ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு 15 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ இன்ட்ராடே எப்படி நடக்குதுங்கிறது, மார்க்கெட் இந்த லோக்கு வருது. ஸோ இந்த லோ பார்த்திங்கன்னா இந்த லோ வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இது வந்து என்னென்னா நேத்தியோட லோ. ஸோ நேத்தியோட லோ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட்டு பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கும். நாஸ்தாக்கில் அதான் நடக்குது. 15 மினிட் சார்ட் பார்த்தா தெரியும். பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த லோ பிரேக் பண்ணது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 15,685. ஸோ அந்த ரேஞ்சில் தான் கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸும் வந்து டவ் ஜோன் ஃபீச்சர். ஸோ டவ் ஜோன் ஃபீச்சர் பார்த்து டவ் ஜோன் ஃபீச்சர் வந்து இது வந்து என்னென்னா ஒரு டிஜிட்டல் ரன் ஆகும். மார்க்கெட் இருந்தால் இல்லாட்டாலும் டவ் ஜோன் ஃபீச்சர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நமக்கு வந்து ஒரு இப்படி ஒரு ஃபார்ம் ஆச்சுனாலே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகிறோம்னு ஒரு ஐடியா அதாவது கான்செப்ட். ஸோ அப்படி தான் வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்குது. ஒரு அப் போயிட்டு லோ வந்து மறுபடியும் அதோடய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து டச் பண்ணிடுச்சு. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட் பார்த்தாச்சு. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகுது. சரி, இது எப்படி நம்ம நாளைக்கு மார்க்கெட்டில் நம்மளுடைய மார்க்கெட்டில் இம்பேக்ட் எப்படி இருக்கும்? ஒருவேளை பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது, நெகட்டிவ் ஆச்சுன்னா எந்த ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணுறது, ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 12,213. ஓகே, 12,250 அந்த ரேஞ்சில் அந்த அடுத்த மணி அந்த இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஆப்ஷன்ஸ்லாம் இதான் ஆப்ஷன்ஸ். ஓகே, இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். ஓகே,
இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 17,200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவில் தான். அவன் புட்டும் வந்து ஸோ என்ன புட்டில் வந்து இந்த சைடு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, பட் இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. சரி, நாளைக்கு மார்க்கெட் வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு 17,180 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் வந்து பெஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுறது வந்து 17,100. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 124,639, ஓகே 17,100 மார்க்கெட் வந்து 180 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது 17,000, ஓகே. அப்படி இருக்கும்போது இதில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். அதுக்கு இது வந்து என்ன சொல்கிறது, ஸோ அதுக்கு இந்த இந்த ரேஞ்சில் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் வந்து மேலே ஏறாது. ஸோ டவுன் ஆச்சுன்னா இதை நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 17,117,000 நீங்கள் வந்து பை பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு 17,250 17,330 ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இது சைட் வேஸ், ஸோ பெட்டர் அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் நாளைக்கு 17,350 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ரேலி ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன சொல்லியிருந்தேன், அப்படி இல்லாத பட்சத்தில் 17,180 நல்லா கவனிச்சுக்கோங்க, 17,180 to 17,330 இதுதான் அந்த ரேஞ்சு. ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் போகிற சான்சஸ் நிறைய இருக்குது. 17,180 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து 17,100 புட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக 250 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 17,300 சூஸ் பண்ணலாம். இதில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. 17,300 250 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் 17,300 சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது 17,500. அது இந்த 17,500 வந்து 17,330 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் 17,500 போகும், இல்லாட்டி 17,500 வந்து சாத்தியம் இல்லை, ஓகே. இதுதான் வந்து நிஃப்டியோட ரேஞ்ச், ஓகே. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி, இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இது நிஃப்டி, நம்ம பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ், ஓகே. சரி, அப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 35,045 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 138 பாயிண்ட், ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரேஞ்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் 35,220 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 35,600 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் 35,000 சப்போஸ் நெக்ஸ்ட்டு வந்து 34,950 மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் 34,600 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது, ஓகே. ஸோ இதான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெவல், 35,220 34,950, ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கலாம், எங்கே அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குன்ட்டு. இப்போ மார்க்கெட் இருக்கிறது 35,050 அதில் தான் இருக்குது மார்க்கெட், 35,050னா நம்ம வந்து 35,100 இதை நம்ம பார்க்கணும், ஓகே. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், 35,220 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து 35,600 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது, ரேலியாக இருக்குது. ஸோ 35,200 பிரேக் பண்ணிச்சுன்னா, ஸோ இதில் வந்து அதிகபட்சம் அப்புறம் வந்து ஓப்பன் டெஸ்ட் அதிகமாக இருக்குது கால் ஆப்ஷனில், இங்கே தான் 35,500 அதாவது 35,220 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் 35,300 35,500 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் 34,950 அதாவது 35,000 இதை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது எங்கே இருக்குன்னா, ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே வெளியே போயிருக்கு, அதாவது என்ன சேஞ்சிங், ஸோ வெளியே போயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு அந்த அந்த ஒரு நோக்கத்தில் எல்லா வந்து சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் வெளியே போயிருக்காங்க. ஒருவேளை அதாவது ரெண்டு ஸ்னாரியோ சொல்கிறேன், பாசிட்டிவ் ஸ்னாரியோ வந்து இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நெகட்டிவ் 34,000
950 கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி பிரேக் டவுன் ஆகி ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது எங்கன்னா இங்கே 35,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 34,400. அது 34,950 பிரேக் பண்ணிச்சுன்னா, ஸோ 34,500ங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ரேஞ்ச் என்ன சொல்லியிருந்தோம், 34,450 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். ஸோ 34,500 தான் ஸ்ட்ரைக், நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. வால்யூமே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும். 73,142 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ நான் கெஸ் பண்ணுறது வந்து 34,500 இல்லை வந்து 34,700, இந்த 700 இல்லை 800. 950 பிரேக் பண்ண 950 பிரேக் பண்ணிச்சுன்னா 34,700 இல்லை 34,500, இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் பை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ரைட் பண்ணுறவங்க வந்து அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஹியூஜ் அமௌண்ட் வச்சுருக்கவங்க வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்படி ரைட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இங்கே தான் ரைட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா 34,700 34,500, மார்க்கெட் பாசிட்டிவ் ஆச்சுன்னா 35,500 35,300 சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 35,250 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து 35,300 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் 35,500. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நாளைக்குடைய எக்ஸ்பைரி டேயான ஸ்ட்ராட்டஜி. ஸோ பார்த்து நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.